மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நக்கலப்பட்டி பஞ்சாயத்தில் பட்டாசு மற்றும் ஒலிபெருக்கி அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள நக்கலப்பட்டி பஞ்சாயத்தில் மக்களின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். முடிவில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பட்டாசு மற்றும் ஒலிபெருக்கி அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசேஷ நிகழ்ச்சியின் போது வீடுகளில் ஒலிபெருக்கியை குறைந்த சத்தத்தில் வைக்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூம்பு வடிவ ஒலிபெருக்கி ஊராட்சியில் வைக்க அனுமதி இல்லை எனவும் கிராமத்தில் வயதானவர்கள் முதியவர்கள் அதிகம் இருப்பதால் அவர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் ஊர் பஞ்சாயத்தார் தெரிவித்துள்ளனர். ஊர் நுழைவாயில ஒரு போர்டு வச்சிருக்கோம். ஒன்று வாகனங்கள் போகும்போது வேகமா போகக்கூடாது, ரொம்ப மெதுவாக போகணும். ரெண்டாவது ஒரு துத்தனை எழுத்துக்கு தேர் போய்கிட்டு இருக்கும்போது மாலை அத்து அத்து கரண்டு கம்பியிலையும் பசுக்குள்ளேயும் தெருவுலேயும் ஆள் மேலே வீசுறது இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவு. ரெண்டாவது வாகனங்கள் ஸ்பீடு குறைக்கணும். ஒலிபெருக்கி வீட்டில் வச்சவங்க அவங்க வீட்டு அளவுக்கு தான் வைக்கணும், அதிக சவுண்டாவோ இதோ வைக்கக்கூடாது. இப்படி பல தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றி ஊர் கட்டுப்பாடோட மதுரை மாவட்டத்துக்கு உதாரணமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விசேஷ வீடுகளில் ஒலிபெருக்கி அமைக்கிற போது சின்ன சின்ன அவங்க வீட்டில் மட்டும் ரெண்டு குழா மட்டும் கட்டிக்கிறனும், அளவு வந்து சவுண்டோடைய வேல்யூம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நடத்திக்கிறனும். ஏன்னா அந்த விசேஷம் எங்கே நடக்குன்னு தெரியும் இருக்காங்க அந்த இது கூட. ரெண்டாவது வந்து வேட்டு போடுற போது கிராமத்துக்குள்ளே எந்த இடத்துலையும் வேட்டு போடக்கூடாது. அது கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், இறப்பாக இருக்கட்டும், துன்ப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வேட்டு போடக்கூடாதுன்றதான். ஒருவேளை இறந்தவர்னா மயானத்தில் போய் எவ்வளோ வேணாலும் போட்டுக்குங்க, அது ஊருக்கு தூரமாக இருக்குது, மக்களுக்கு பொதுவில் பாதிப்பு இருக்காதுன்றதுனால அந்த இடத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்குறோம். மேற்கொண்டு வாகனங்கள் அடிக்கடி வந்து போகிறத மெதுவாக வந்து போங்க, கிராமத்தில் சின்ன தெருவாக இருக்கிறதுனால அடிக்கடி வர்றவங்க வண்டி வேகமாக வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறோம்.